ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தனுஷோட ஃபிலிமோகிராஃபியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது 22 வந்து ஆர்ஆர்ஆர், 22 ஆர்ஆர்ஆர் வந்துச்சு. ஆர்ஆர்ஆரில் இப்போ ராமர் இந்த இது இந்த இந்த கான்செப்டை மில்க் பண்ணி தான் மற்ற ஸ்டேட்லேயும் நார்த்லேயும் எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அப்பீல் ஆகணும்னா ஒரு 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 கடவுளை இது பண்ணி அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது, ஆனால் இதில் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நோபலான ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது, இதை நான் வெளியே சொல்லிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகிடும், ஆனால் அதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருந்துச்சு. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரி தான் பாருங்க, ஒன் டைம் வாட்சபிள், சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பர், மியூசிக் எல்லாமே சூப்பர், கெட்டப் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு மாஸ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, படம் நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்ல கருத்து இது, எப்படி சொல்லுது பின்னாடி நடந்து இப்போ சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை தான். சொல்ல போனால் படம் நல்லா பண்ணுறாங்க. தனுஷ் வேறு லெவல், நடிகர்கிட்ட போய் நடிப்பு பற்றி கேட்டால் விஷயம் தான் ப்ரோ, அதெல்லாம் நல்லா தான் நடிச்சிட்டா. மியூசிக் வேறு லெவல், ரொம்ப ரொம்ப ஒரு நோபலான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம் ப்ரீ ஐ மீன் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அந்த எப்படி சொல்கிறது ஃப்ரீடம் ரிலேட்டட் ஃபிலிம்ஸுக்குள்ள இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக். இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கூட பார்க்கலாம். இது டைம்லெஸ், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்துட்டு ஐயோ இந்த படத்தை விட்டனேன்னு சொல்லாமல் இருக்கலாம். இந்த நம்ம ஒழுங்காக இந்த படத்தை கொண்டாடிட்டா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், ஏற மாதிரி பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தனுஷோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவருடைய நடிப்பை மட்டும் என்றைக்குமே யாருமே குறை சொல்லவே முடியாது, ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து வஸ்ட்டாக இருந்தாலும் அவரோட நடிப்புங்கிறது வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். 200% செம்மையாக நடிச்சிருக்காரு, எதுலையுமே அது குறைய சொல்ல முடியாது. என்ன படம் மில்லர் மில்லர் கேப்டன் ஓகே பார்க்கலாம். மெசேஜா? ஆக்ஷன் படம் ப்ரோ, மெசேஜ்லாம் இல்லை ப்ரோ. பீரியட் ஆக்ஷன் மூவி பார்க்கலாம், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கலாம் சொல்கிற மாதிரி. ஓகே, நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தான். வேறு மாரி தலைவா நீ முடி வளர்த்துட்டு அர்த்தம் இப்போ தான் தலைவா புரியுது, பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் மூவி பார்ப்போம் ப்ரோ. அவர் வேறு லெவல் தான் ப்ரோ, அவர் என்ன ப்ரோ சொல்லு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் கதையில் ஒரு ட்விஸ்ட்டுக்கு இது போய் பாருங்கள் இந்த விஷய படத்தை. மியூசிக் வேறு லெவல் தான் ப்ரோ, மியூசிக் வேறு லெவல் தான், நல்லா தான் பண்ணுறேன். மியூசிக் படத்தோட ப்ளஸ்ன்னா என்ன சொல்கிறதுனா சரில சரில ப்ரோ, சூப்பராக இருந்து சார். ஆனால் தனுஷ் ரசிகர் சூப்பராக தான் இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்கேன். பேசல சார், எல்லாம் தான் பார்த்தேன், அழகாக தான் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், பார்க்கலாம். ஆக்டிங்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது, எல்லாத்தோட ஆக்டிங்குமே வேறு லெவல். சிவராஜ் சாரும் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், எனக்கு நீ உனக்கு நான் சலச்சம் இல்லைன்ற மாதிரி பயங்கர காம்படிட்டிவாக இருந்தது. செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கேரக்டர்ஸ். இந்த ஷேக்கிங் அண்ட் ஸ்டோரியோட வெயிட்டேஜ்க்கு மட்டும்தான் குறை. கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது வந்து நம்ம சில ஜனங்கள்லாம் போகக்கூடாதுங்கிறதுலாம் ஓகே போனாங்க, பட் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோ, ஏன்னா அதை சொல்லியிருந்தால் தானே சும்மா ஒரு போராட்டம் பண்ணாலே நம்ம மக்களுக்கு புரியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் லேசாக தட்டி விட்டு போகிறதுக்கும் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக வந்து அசுரனில் பண்ண மாதிரி ஒரு எமோஷ்னல் நமக்குள்ளே இறங்கலை, அந்த மாதிரி இருந்துச்சு படம். அதான் சொல்கிறேன், அவர் ஆக்டிங் வந்து சூப்பர், 200% சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் மட்டும் குறைய சொல்ல முடியாது. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.